வணக்கம். நான் உங்கள் அறிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். இன்று நாம் விளையாட இருப்பது இன்று நாம் பார்க்க இருப்பது காலச்சுழற்சி எனும் யுகமாற்றம். இது ஒரு டாபிக். அதுக்கப்புறம் கோள்களில் சந்திரன், கோள்களில் நம்ம கிரகங்களில் சந்திரன். அதுக்கடுத்து உளவாளிகள், வீணா சத்துராதிங்க, தானா சத்துராதிங்க, வீணா தானா வேணாம். ஆகிய மூன்று தலைப்பு கொடுத்து பார்க்க போகிறோம். சத்திரலாம் நினைக்கிறேன். காலச்சுழற்சி எனும் யுகமாற்றம், கால சுழற்சி எனும் யுகமாற்றம் அப்படிங்கும்போது இந்த காலம் எப்படி சிறுபொழுது பெருபொழுது எல்லாமே மாறி வருதோ, தட்பவெப்பநிலைகள் அதே போன்று தான் பிறவிகளும் அடுத்தடுத்து எடுத்து வருகிறார்கள். அவதாரங்களும் அதில் அடங்குவார்கள். இது சம்மந்தமாக நான் 2021 ஜூன் மாதமே ஒரு வீடியோ போட்டுட்டேன், சித்தர்களின் பார்வையில் யுகமாற்றம்னு. அதிலிருந்தான் இப்போ மறுபடியும் கொஞ்சம் சொல்ல போகிறேன். ஒரு 5-4 நிமிஷம் சொல்லிவிட்டு அடுத்து மற்ற 2 டாப்பிக்கை பார்த்துடலாம். அதாவது இந்த யுகமானது பல லட்சங்கள் கடந்து போகும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது இல்லையா, அப்படிலாம் கிடையாது. ஒரு 4-5 ஆண்டுகள்லேயே சுழற்சி ஆகிடும். அன்னன்னைக்கு சுழற்சி ஏற்பட்டுட்டு தான் இருக்குது. இப்போ நேற்று புதன்கிழமை, இன்றைக்கி வியாழக்கிழமை. நான் கேட்குறேன், எதுக்கு நேற்று புதன்கிழமை தான் இருந்துச்சு, இன்றைக்கி எப்படி வியாழக்கிழமையாகும், இன்றைக்கும் புதன்கிழமையே நடித்தா நல்லது தானே அப்படின்னு சொல்லுவேன். நேற்று 12ஆம் தேதி, இன்றைக்கி 13ஆம் தேதி, நேற்று தான் 12ஆம் தேதி, அதுக்குள்ளேயே 13ஆம் தேதி வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி யுகமாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது காலச்சுழற்சி காரணமாக நாம் வெவ்வேறு பிறவி எடுத்து வெவ்வேறு இடத்தை எடுத்து மீண்டும் இதே நாள் இதே நட்சத்திரம் இதே திதி என்று இதே கிழமை இதே 9:30 சுமார் நான் உங்ககிட்ட பேசணும், நீங்கள் அதை கவனிக்கணும் அப்படிங்கிறத ஃபீட் பண்ணி ஸ்கிரிப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அதுதான் இப்போ நம்ம போயிட்டுருக்கு. புதுசாக எதுவும் நம்ம இங்கே பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆல்ரெடி என்ன இங்கே எழுதி வைக்கப்பட்டுள்ளதோ அதன்படி நம்ம இயங்கிட்டுருக்கோம், அவ்வளோதான். அப்போ காலச்சுழற்சியின்படி மீண்டும் கல்கி அவதாரம் இதே நாள் இதே ஆண்டு 4000 ஆண்டுகள் கழித்த பிறகு உதயமாவார்கள். அதே நேரம் இதே காணொலி வாயிலாக நம்ம இதே தலைப்பை பேசிகிட்டு இருப்போம். இதே பிறவியில் உங்களுக்கு இப்போ அமைஞ்சது தான் தாய் தந்தை, கணவன் மனைவி, காதலன், உறவினர், நண்பர்கள் எல்லாமே மீண்டும் அப்படி வரப்போகிறாங்க. மீண்டும் அதே டெக்னாலஜி, அதே படிப்பு, அதே எல்லாமே நடக்கப்போகுது. என்ன நமக்கு சாஃப்ட்வேர் டெலிட் அண்ட் நியூ சாஃப்ட்வேர் அப்டேட் அப்படிங்கிற காரணத்தினால நமக்கு போன பிறவியில் என்னவாக இருந்தோங்கிறது உடனே தெரியாது. அதுக்கு சில பயிற்சிகள், முயற்சிகள், குருமார்கள் ஆதரவு, இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் முக்காலத்தை உணரக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். சிலருக்கு சுயம்புவாக தானாகவே அமையும். அதெல்லாம் மனதில் இருக்க வெளிப்பாடு ஆள் மனசுலேயே சில நேரங்களே எழுப்பி விட்ருவோம். நிமித்தம் கனவு வாயிலாகவே சில விஷயங்கள் தாக்கி கொடுத்துரும். சரி, அப்படி காலச்சுழற்சி ஏற்படும் தருணத்தில் மீண்டும் நீங்கள் அவதாரங்கள் எல்லாம் அவதார தேடலில் ஈடுபட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் மீண்டும் பார்க்க போகிறீங்க. அது கிருஷ்ணர், வாமணன், நரசிம்மர், அப்புறம் ராமர், இது எல்லாத்தையுமே கல்கி, இது எல்லாமே ஒரு ரொட்டேட் ஆகிட்டு மீண்டும் இதே இடத்துல தான் வந்து சங்கமிக்கும் என்பதில் அந்த மாற்றம் இல்லை. எல்லாமே ஒரு விளையாட்டு தான். அந்த விளையாட்டில் நம்மளாம் ஒரு சாதாரண கேரக்டர் வாங்கி வந்தவங்க தான். ஸோ அதனால் நீங்கள் கவனிச்சிக்கணும். காலச்சுழற்சி, காலத்தின் கட்டாயம், யுகமாற்றம், காலத்தின் நிர்பந்தம் அப்படிங்கிறத நீங்கள் நல்லா உணர்ந்துக்கணும். அடுத்து கோள்களின் சந்திரன். இப்போது கோள்களில் சந்திரன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு உங்களுக்கு நம்ம கோள்களை பற்றி தெரியும். இருந்தாலும் சந்திரனை பற்றி சில தெரியாத விஷயங்களை சொல்கிறேன். அதாவது முன்னாடி இருந்த நிலை பெண்ணி, முன்னாடி இருந்த மனநிலை மாறுபடுது. முன்னாடி இருந்த உற்சாகம், தெம்பு, தைரியம், தன்னம்பிக்கை இப்போ குறைஞ்சிருச்சு. இல்லைனா முன்னாடி நம்ம சாந்தமாக அமைதியாக இருந்தோம், இப்போ கொஞ்சம் ஆக்ரோஷமாக வெறித்தனமாக ரொம்ப கேரக்டரை மீறி ஏதோ சில வேலைகள்லாம் பண்ணிட்டு வரமே அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கிறதுக்கான காரணம் ஜாதகத்தில் சந்திரன் தான், கோள்களில் சந்திரன். சந்திரன் எப்பவுமே நிலவு, குளுமையானவர், குளிர்ச்சி தாங்க முடியாதவர், அந்த அதிக தரப்பட்டவங்களாம். அதே நேரம் கற்பனை, சிந்தனை, எண்ணம், காதல், இந்த பகல் கனவு, இது எல்லாமே சந்திரனுக்குரியது. அப்படி சந்திரனானவர்
உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கலாம். அவர் கொஞ்சம் ஆதிக்கம் மிகுந்திருக்கும் பட்சத்தில் அல்லது வலு இழந்திருக்கும் பட்சத்தில் நேர்மறையாகவோ எதிர்மறையாகவோ சில பலன்களை கொடுப்பாரு. அதன் காரணம் கருதி போன சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ மாறி இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா சந்திரன் தேய்பிரை வளர்ப்பறை மாதிரி மாறி மாறி வர்றதுனால சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த மனநிலை ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அதனால் ஆல்ரெடி இருந்த விஷயங்கள் இப்போ இல்லையே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது மறைஞ்சு மீண்டும் அதை விட பவர்லாம் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அதனால் சந்திரன் தான் உங்கள் மனசுக்குரியவன். அவரை வந்து உங்களை எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் இயக்குவார். அதை நீங்கள் அதன் போக்கிலேயே போ விட்டுற வேண்டியதுதான் அதுதான் நல்லது. ஏன்னா வாழ்க்கையை அதன் போக்கிலேயே விட்டுறணும். நம்ம எதுவும் மாற்றி அமைச்சிக்கிட்டு பிளான் பண்ணிட்டு வேணாம். அது அதன் போக்கிலேயே போகும்போது தானாகவே ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து தான் நீங்கள் பார்க்க வேண்டியது நம்ம உளவாளிகள். இப்போ பெரும்பாலும் இந்த மாதிரி தலைப்பில் இமாட்ட ரூரல் அழிவுள்ள ஆட்சியாளன் கல்கி போகரின் வருகை புத்தரின் மறுபிறவி இயேசுநாதர் வருகை இந்த மாதிரி ஏதாவது டாப்பிக்கில் வீடியோஸ் போட்டால் அவங்களையும் சரி அந்த வீடியோஸுக்கு கீழே கமெண்ட் பண்ணுற அரம்பாடிச்சித்திர பாடல்களுக்கும் சரி பயங்கரமான சில எதிர்ப்புகள் சில தூற்றல்கள் சில கொடுமைகள்லாம் வந்துட்டுருக்கு. ஏன்னா இன்றைக்கி நல்லா கவனிக்கணும், ஒரு அவதாரம் பூமிக்கு வருதுன்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக வருது. அது வந்து மக்களுக்கு ஏதோ ஒரு வெப்பலன்களை தர்மவான்களாகவும் தரிவன்களாகவும் தன்னம்பிக்கைவான்களாகவும் உலகத்தை கொஞ்சம் மாற்றி அமைக்கிறதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபடுது. யாரும் தடுத்தாலும் காட்டாரை தடுத்து நிறுத்தலாம் முடியாது, பட்டு பட்டுன்னு போயிட்டே இருக்கும். அதுதான் விஷயம். சரி, அதுக்கான நிகழ்வுகள் ஆரம்பித்து ஓடிட்டு இருக்கிற தருணத்தில் சில எதிர்ப்புகள் வரும். அதுவும் காலத்தின் கட்டாயம் தான். ஒரு வர விஷயங்கள்லாம் எதிர்கொண்டு தான் போயாகணும். ஏன்னா இது சாதாரண ஒரு தடலோ ஈடுபாடோ ஒரு விஷயமும் இல்லை, இது யோகமாக நடக்கிறது தான். சென்ற 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள்லாம் அடித்து நொறுக்கிட்டு மீண்டும் சத்தியுகத்தை மலர்த்தி வைத்த அதே கல்கி பகவானுக்கு இந்த யுகத்தில் இந்த நிகழ்வுகளெல்லாம் எதிர்கொள்கிறது ஒரு பெரிய மேட்டர் இல்லை. ஏறு எல்லாமே ஃபீட் பண்ணி வச்சது தான். கிளைமேக்ஸு நமக்கு தான் சாதகமாக இருக்குது, அதில் எந்த இதளவும் சந்தேகம் இல்லை. அப்படிங்கும்பொழுது இடையில் உளவாளிகள் இதை பார்க்கறது, இது சம்மந்தமாக எதுவும் மிரட்டுறது எங்களுங்களை அந்த இது தடலில் இது சார்ந்த பாடல்களை போடுறவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலை ஈடுபடுத்துறது இதெல்லாம் தேவையில்லாதது. உருப்படியாக உங்கள் குடும்பம் குழந்தை உங்களுடைய ஆன்மாவை உடலும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்துறதுக்கு என்ன வழி அதை பார்த்துக்கோங்க. அதுதான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முக்கியமானது. யாரோ ஒரு சில தொகையை கொடுக்குறாங்க அல்லது ஒரு சில இன்டிமேஷன் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி கொடுக்க சொல்கிறாங்கிறதுக்காக இந்த உங்கள் கலியுகத்தில் சத்தியுகம் மலர்கிற தருணத்தில் தேவையில்லாத மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க உளவாளிகளே. அதான் சொல்கிறேன், நீங்களாக அழிஞ்சிக்காதீங்க. நாங்களே அழிக்கிற நேரம் வரும்போது உங்களை அழிச்சிட்றோம், அது வரைக்கும் அமைதியாக இருக்குன்னு சொல்லி விடைபெறுவது நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ்.